சீனா உள்ளிட்ட ஆறு நாடுகளிலிருந்து இந்தியா வரும் பயணிகள் புறப்படும் முன்பாக ஏர் சுவிதா இணையதளத்தில் தங்களது ஆர்டிபிசிஆர் பரிசோதனை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டியது குறித்து அறிவுறுத்துமாறு விமான போக்குவரத்து துறையை மத்திய சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. சீனா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் உருமாறிய BF7 வகை கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது. இதையடுத்து இந்தியாவில் தொற்று பரவுவதை தடுக்க தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சீனா, சிங்கப்பூர், ஹாங்காங், கொரியா, தாய்லாந்து மற்றும் ஜப்பான் நாடுகளிலிருந்து இந்தியா வருவோருக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக இந்த நாடுகளிலிருந்து வருவோர் புறப்படும் முன்பாக தங்களது ஆர்டிபிசிஆர் பரிசோதனை அறிக்கையை ஏர் சுவிதா இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்துமாறு விமான போக்குவரத்து துறைக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது. இந்த அறிக்கை அவர்கள் புறப்படுவதற்கு 72 மணி நேரத்திற்கு முன்பு பரிசோதனை செய்ததாக இருக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுதில்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் ஏர் சுவிதா இணையதள ஏற்பாடுகள் மற்றும் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை வசதிகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது விமான நிலைய சுகாதார அதிகாரிகளிடம் மத்திய அமைச்சர் கலந்துரையாடினாா்.